தமிழ் தெரிஞ்ச நடிகைகள்னாலே கவர்ச்சி காட்ட மாட்டாங்க, ரிஸ்கான விஷயம் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேரை பரவலா பரப்புறவங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். முதல் முதல்ல உலக சினிமாவில் நீச்சல் உடை அறிமுகமானப்ப அதை போட்டு நடித்தது ஒரு தமிழ் நடிகை, பேரு ரத்னமாலா. ஜூனியர் ஆர்டிஸ்டாவே வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டவங்க. சினிமாவோட பெரும் சாபக்கேடான ஆணாதிக்க மனோபாவம் ஓங்கி இருக்கிற இந்த ஜிகினா வாழ்க்கையில ஹீரோயின் கனவோட வந்த நிறைய பெண்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு குரூப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற கும்பல்ல இருக்கிற டான்சர்ஸ்ல நிறைய பேரு ஹீரோயின் ஆகணும்னு வந்தவங்க தான். இவங்கள கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற சச்சு, மனோரமா, கோவை, சரலா போல ஆட்கள் எல்லாம் ஹீரோயின் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, தன்னோட ஆசை நிறைவேறத்துக்கு காமெடி ட்ராக்கையாவது பிடிச்சிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மூணு பேரை தவிர ஹீரோயினா நடிக்க ஆசைப்பட்டு திரையுலகத்துக்கு வந்த நிறைய பெண்கள் அந்த ஆசை நிறைவேறாம போன உடனே வாழ்க்கையே வெறுத்து போய் இந்த மாதிரி டான்சர்களாகவும் துணை கதாபாத்திரமாகவும் மாறி சென்னையில மசூதி தெரு ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு வர்றதா இன்னைக்கும் கூடம்பாக்கத்தில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்போ கூட லேட்டஸ்டாக கார்த்திகான்னு ஒரு ஹீரோயின், தமிழ் பொண்ணு, நான் இனிமேல் தமிழ் படங்களில் நடிக்க போறதில்ல, தமிழச்சிகளுக்கு தமிழ் சினிமாவில் சாதிக்க தைரியம் பத்த மாட்டேங்குதுன்னு புலம்புனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு காரணம் சொல்லலை. த்ரிஷா ஹீரோயினா வந்த காலத்தில் கூடவே ஹீரோயினா இருந்தவங்க சிம்ரன், ஜோதிகா, லைலா, கிரண், மீரா, ஜாஸ்மின். அதுக்கப்புறம் வந்தவங்களில் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்கன்னு பார்த்தா நயன்தாரா, அனுஷ்கா, சமந்தா, காஜல் அகர்வால், தமன்னா, இப்போ லேட்டஸ்டாக ஸ்ரீதிவ்யா, கீர்த்தி சுரேஷ்னு இவ்வளோ பேரோட ஒரு தனிப்பட்ட த்ரிஷா போட்டி போட்டு இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாவே நிற்க முடியுதுன்னா அதுக்கு அவங்க சொல்ற ஒரே காரணம் டெடிக்கேஷன். டெடிக்கேஷன் இன் ஒர்க், எந்த ஒர்க்கா இருந்தாலும் இன் டைம்ல ஃபினிஷ் பண்ற நேர்மையான குணம். த்ரிஷாவுக்கு சப்ஜெக்ட், கேரக்டர், பணம் இதெல்லாத்தையும் விட வேகமா செயல்படணுங்கிறது தான் முக்கியமா. அதனாலதான் இந்தி படங்களை கூட அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். ஃபாஸ்டா குவான்டிட்டியா ஒர்க் பண்ற நம்மளுக்கு குவாலிட்டிங்கிற பேர்ல ஸ்லோவா செயல்படுறது எனக்கு ஒத்து வராததாலதான் இந்தி பட உலகத்துல தனக்குன்னு வந்த படங்களை நான் வேணான்னு டிசைன் பண்ணி திருப்பி அனுப்புனதுக்கான காரணம் இதான் சொல்றாங்க. த்ரிஷாவுக்கு இன்னொரு முக்கியமான பிளஸ் இருக்கு, என்னன்னா இத்தனை வருஷமா தான் ஹீரோயினா நடிச்சோங்கிற கர்வம் அவங்களுக்கு சுத்தமா இல்ல. யாரோடையும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு பேசாம இருந்ததே கிடையாது. தான் கூட நடிக்கிறவங்க பர்சனல்ல தலையிடுறதே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற தி பெஸ்ட் கேரக்டர் த்ரிஷான்னு கூட நடிச்சவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. வடிவேலுக்கு கெட்ட நேரம் எங்கிறது எப்படி ஆரம்பிச்சதோ தெரியல, அரசியல் சாக்கடையில பொதுக்குடீர்னு விழுந்துட்டாருனும் எங்கேயோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணி ஏடாகுடமா பேச போய் அது அந்த பக்கமா எங்கேயோ சுத்தி வந்து அவர் கேரியருக்கு ஆப்பு வச்சிருச்சுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா தமிழ் சினிமாவோட ஆதிக்க காமெடியனான வடிவேலு ஆளே காணாம போனார் கொஞ்ச நாளா. அவர் இல்லாத தமிழ் சினிமாக்கள்ல பரோட்டா சூரி, சந்தானம், பவர் ஸ்டார்னு யார் யாரோ வந்து காமெடியை தலைவலியாக்குறாங்கன்னு வடிவேலுடைய ரசிக பெருமக்கள் பொறுமிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில மறுபடியும் வடிவேலு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார். டைரக்டர் சுராஜோட கத்தி சண்டை படத்திலிருந்து அவர் மறுபடியும் வராராம். அதுக்கடுத்தது விஷால் படம், வரிசையா படங்கள் நிறைய வந்திருக்கிறதா, வெற்றி பவனி மறுபடியும் வரப்போறதா பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஜனரஞ்சகமான நகைச்சுவை தந்த வடிவேல் சாருக்கு வெகு ஜனங்களோட ஆதரவு எப்பவும் இருக்குது. அவர் மறுபடியும் வெற்றியாளன் ஆகட்டும் என்று நாமும் கூற ஆசைப்படுகிறோம். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.